Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு சேனல் பத்தி பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய சேனல் நேம் பிரியங்கா டேட்டா சயின்ஸ் அண்ட் குக்கரி. இந்த சேனல்ல ஜாப் டிப்ஸ், கம்யூனிகேஷன் டெவலப்மென்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ், டெய்லி நியூஸ் அப்டேட், பேபி கேர் அண்ட் சம் என்டர்டெயின்மென்ட் வீடியோஸ் கூட இதல போடுறாங்க. நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அம்மா, இன்னைக்கு கறி அழகா இருக்குமே. வசந்தியாக்களையும் கூட்டிட்டு இப்ப வருவேன், நீங்க போயிட்டே இருங்க.
வெறும் அகம் பிடிச்ச கழுதத்தை எப்படி சொல்லிட்டு போற பத்தியா? இவ்ளோ மூணியரே வந்தா வியாழையத்த செய்வல்வே, செய்யாலே நனக்கு கெடுப்பல்வே. சரி லட்சுமி ஆளுலன்னு சொன்னா வந்துட்டு போட்டான். வயல்ல வச்சு மட்டும் அந்த சின்ன பொண்ணு வியாண்டால வேலை ஏதாவது பண்ணிட்டு அங்கே அவளை போட்டு தள்ளிட்டு வந்துருவேன். சரி நீ போ லட்சுமி, நானே சாப்பிட்டுட்டு வாடி வரேன். என்ன இந்த வசந்திய கலை காணையில சொன்னியா உமாவியிட்ட? சொன்னனே சின்ன பொண்ணு, கதனாலே அது ஓடி வந்து நிக்க என்ன காணையில. ஆ வரு வரு நாளுமடி, இங்க வாங்க. எங்க எங்க நம்ம எங்க நிக்கணும் தெரியாம சுத்திட்டு திரிஞ்சிருக்கு. இங்க வந்து ஏன் சின்ன பொண்ணு நிக்கறியே? நான் வந்து வீட்டு கிட்ட கிடந்து தேடிட்டு இருந்தேன். எங்க வீட்டு கிட்ட தாங்க நின்னேன். வேற எங்க மாமியார் பத்தி எங்க போறியே எங்க போறியேன்னு கேட்டுட்டே அடக்கம். அதங்க நீக்கு தள்ளி வந்துட்டோம். என்ன சின்ன பொண்ணு சொல்லு. ஏக்க இன்னைக்கு லட்சுமி அக்காளுக்கு அறுவடையாம், போவுமா அவ வயலுக்கு? நான் வரலம்மா, நீங்க போங்க. அவ மூட்டை மூட்டையா கொண்டு அடுக்குவா, அதுக்கு நம்ம போய் பண்டவும் பார்க்க போணுமா? ஏக்க வாங்கத போவோம். ஒரு ஆளு சம்பளம் தந்தாவணி வைங்களா, இது பொங்கல் செலவுக்கு ஆவம்லாமா? ஆமா பத்தியா, சரி வாங்க போவோம். நேரத்தை கடத்தாங்க உமால நாலு முடிக்க வேகத்த பத்தியா ரூவா அண்ணே பறந்துட்டலாமா பரவ. லட்சுமி அக்கா வேலைக்கு ஆள் இல்ல, நீ கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம்ல, நீங்களே இருக்கனால எனக்கு கவலையே. லட்சுமி சும்மா இரு லட்சுமி, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. அங்க வச்சு ஏதாவது செய்யட்டு, அது பரவ தானே இருக்கு. சின்னவனா இவா ஏன் நம்மள வரண்டான்னு சொல்லியா தெரியுமா? ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, நம்மகிட்ட படம் கட்டுவா பத்தியா, இனி அப்படி காட்ட முடியாதுல்ல. அங்க எத்தனை மூட நெல்லு அரிசி எல்லாம் நம்ம கணக்கு போட்டுரும்ல, அதான் அப்படி சொல்லிட்டு போறா. உமா வாங்க. சின்னவனா லட்சுமி அக்கா மூஞ்சில இன்னைக்கு சந்தோஷத்தை பத்தியா? சந்தோஷம் இருக்கிற எனக்கு செய்யும். இன்னைக்கு அவங்களுக்கு அறுவடை, எப்படியும் பத்து இருபது முட்டை நெல்லு வராது வீட்டுக்கு. நூறு முட்டை நெல்லு வரும், வந்து இருந்து பாரு. இம்மா ஏன் இப்படி கோவப்படுறிய? சும்மா தானே சொன்னோம். இதுக்கு தான் நான் எக்க நான் இவ்வளவு வராண்டான்னு சொன்னேன். அத்தம் பார்த்துக்கிட்டே திரிவாள்ல. உமாளோ பாத்தியா, நம்ம அத்தம் பார்த்துட்டு தெரியாமா அவ காத்து போய் ஏன் கடிச்சிட்டு இருக்கா? என்ன சொல்லணுமா ஏன்ட்ட சொல்லு. இம்மா சும்மா சந்தோஷமா தானே பேசிட்டு வரோம். உங்களுக்கு இருபது முட முப்பது முட வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே. இங்கிட்டே தர போறீங்க, நீங்க தான் வச்சுக்கிடுவீங்க. அடுத்த மாசமே ஒரு வீட்டை போடுவீங்க, அதுக்கு அடுத்த மாசம் பத்து கோணி செயின் கழுத்துல தொங்க போடுவீங்க. அப்படிதானே சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு கூட சொல்லிட்டு தான் வந்தா. லட்சுமி அக்களுக்கு இன்னைக்கு அறுவடை, சந்தோஷமா இருக்கு. நீ நான் எப்பமா அப்படி சொன்னேன்? நான் என் போக்குல தானே வந்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் அவன் காரணம்னு எனக்கு இது தெரியாமல இருக்கு. லட்சுமி அக்க அப்படி சும்மா சொல்லியவக்க, நான் அப்படிலாம் உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆமா நீ சொல்லவே மாட்டே, நீ ரொம்ப நல்லவா. வா எம்மா, உங்க மூணு பேர்கிட்ட இப்பமா ஒண்ணு சொல்லியே, சம்பளத்தை வேணாலும் தந்துறியே, நீங்க வேலையே செய்ய வேண்டாம், வீட்டுக்கு போயிருங்க. லட்சுமி சும்மா வந்து விளையாடுறதுக்கு எதையும் சொல்ல, லட்சுமி சத்தம் போடாம போ. நல்ல நாள் அதுவுமா கோவமா பட்டுட்டு இருப்பாவ. அவ சொல்லிட்டு பாருங்க, இருபது முட்டை முப்பது முட்டை வருமா, அடுத்த மாசம் வீட்டை போடுவானா, அதுக்கு அடுத்த மாசம் கழுத்துல சேனை தொங்க போடுவானான்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4 லட்சம் ரூபாய் வட்டி கடன் இருக்கு, இன்னும் வரை அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கேன். இந்த வயலை நம்பிதாங்க நானே வட்டி வாங்கினேன். இனி வயல்ல அறுவடை முடிஞ்சதோடு அந்த வட்டிக்காரனுக்கு தான் கொடுக்கறதுக்கு காணும். அடுத்து மாறி நெல்லு போடனே அவன் தேவை கடை வாங்கணும், மாறி அறுவடை வந்தோடனே அவன்கிட்ட கொண்டு கொடுக்கணும். இப்படி எனக்கு என் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. வேஸ்ட் அரிசி தனக்கு இன்னும் வரை எங்க வீட்டுல நாங்க தின்னுட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் லட்சுமி, சும்மா பிள்ளைகளோட சொல்லலாம். நீ போ. என் நாலு முடி, எப்ப நான் சொன்னேன் லட்சுமி அக்கா சந்தோஷமா இருக்கா? நீ சும்மா தின பண்ண, சும்மா காமெடிக்கு நம்பிட்டியோ? இனி என்னதாவது காமெடி செருப்படின்னு சொல்லிட்டு வந்திய, தொங்கிட்டு கிடக்க அந்த நாலு முடியையும் பிடிச்சு அப்படியே கரைக்கிட்டு வீசிடுவேன். எப்படி வீசுவேன்? கரைக்கிட்டு. வாங்க. என்ன காலு வலிக்கு சின்ன பொண்ணு? உமா நான் இப்ப எப்படி லட்சுமி அக்காளுக்கு முன்ன போய் நிக்கேன்னு பாக்குறியா? பாப்பா 1 2 3 சொல்லுங்க, பறந்து போறேன். 1 2 3 ஏ இடி உழுவா. எக்க அழகா இருக்கு கை, இன்னொருத்த தொங்கட்டா? ஆ தொங்கு. 1 2 3 எக்க அழகா இருக்கு க சின்ன பொண்ணே, நாங்களும் தொங்கட்டா? ஆ 1 2 3 ஏ உமா வசந்திக்கா கால உடுத்தத்தான் வலிக்கி. அம்மா ஏ அம்மா, மரத்துல தொங்குவாள்வன் பார்த்தா கால தொங்கிட்டு கிடக்கால்வ. என்ன பிள்ளைகளா இருக்கு, நீங்க வாங்க ரேனிக்க நம்ம போவோம். அவளுக்கு வேலையும் கிடையாது சோலையும் கிடையாது, பவுர்ல நிப்பாள்வ. அதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்களா, நம்ம வேலையை பார்க்க முடியாது. வா அங்க தள்ளி போய் கிட. நாலு முடி எல்லாம் உங்களால தான், கால் முறிஞ்சிட்டு. உமால இந்த லட்சுமி சொல்லிட்டு போறத பத்தியா? ஆமா அக்க, நானே அதுல உளுந்து கிடக்க யாராவது தூக்கி விடுவாவனி சமுட்டி தள்ளிட்டு போறாக்க. உமால நம்ம இன்னைக்கு அறுவடைக்கு வருவோன்னு அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. சின்ன பொண்ணு வந்து நம்மள திடீர்னு கூட வந்துட்டா பத்தியா,
நம்ம படிய கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். வாங்க போவோம்.